நான் நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டேன். சாஸ்கே, ஓ வயிற்றுல இருந்து சத்தமே வந்துருச்சா? கேட்க கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ஓ, அப்புறம் இந்த பயிற்சியோட முடிவு என்னன்னா, உங்க யாரையுமே அகாடமிக்கு திரும்பவும் அனுப்ப வேணாம்ன்ற முடிவை நான் எடுத்திருக்கேன். என்ன, நான் பாஸ் பண்ணிட்டேனா? எனக்கு தெரிஞ்ச நான் மயக்கம் போட்டு வேண்டாம். அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்களா என்ன? ஆட்டகாசோ, நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆபத்துகள் அவங்க சந்திக்க தயாரா இருக்காங்களா சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுவரைக்கும் கக்காஷி எடுத்த முடிவுகள் சரியா தான் இருந்திருக்கு. உங்களுக்கு அதுக்கான முடிவுதான் நீங்க பாஸ் ஆ ஃபெயிலாங்கிற முடிவை தேர்ந்தெடுக்கும். ஆனா அது இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் யோசிங்க, இந்த ஸ்குவாட்ல மொத்தம் 3 பேர் இருக்கீங்க, எதுக்காக இப்படி செஞ்சு போனு கொஞ்சம் மாதிரி யோசிங்க. எதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்தீங்க, எனக்கு எப்படி தெரியும்? தெளிவா சொல்றீங்களா? இது பேசிக்கான விஷயம், டீம் வர்க். நாங்க ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்ல வரீங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனா இப்ப அது புரிஞ்சு பிரயோஜனமே இல்ல. நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன தாக்கிறீங்கன்னா இந்த வேலை எங்கிட்ட இருந்து எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னைக்கான வேலை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இரு, இங்க 3 பேர் இருக்கோம், ஆனா பெல்ல ரெண்டு தான் இருக்கு. அப்படி ஒன்னா சேர்ந்து எடுத்திருந்தாலும் அந்த பெல்ல ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சிருக்கும். இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நாங்க எல்லாம் சண்டை தான் போட்டுருப்போம். நீ ரொம்ப சரியா சொன்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணுங்கிறதுக்கான ஏற்பாடு தான் இது. நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சமாவது நீங்க டீமுக்காகவும் யோசிப்பீங்க நான் நினைச்சேன். ஒன்னா வேலை செய்யறதுக்கான முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க, ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. சாக்குரா, காலம போன சாஸ்கே பத்தி நீ ரொம்பவே கவலைப்பட்ட, ஆனா உன் கண்ணு முன்னாடி தொங்கிட்டு இருந்த நருட்டோக்கு நீ கொஞ்சம் கூட உதவியே பண்ணல. நாருட்டோ, நீ எல்லாத்தையுமே தனியா மட்டும் தான் செய்யற, எல்லாத்தையும். அப்புறம் சாஸ்கே, நீ எல்லாரை விடவும் ரொம்ப திறமசாலி நீயே நினைச்சுக்கிட்ட. அதுக்கு பேர் திமுர். நீங்க எப்பவுமே கூட்டமா தான் வேலை செய்வாங்க, எல்லாத்துக்குமே தனித்துவமான திறமைகள் தேவைதான். ஆனா ஒன்னா வேலை செஞ்சா மட்டும் தான் வேலையை முடிக்க முடியும். எல்லா ஷினோவிக்கும் இது நல்லாவே புரியும். ஒருத்தர் மத்தவங்களை பத்தி நினைக்காம தன்னை பத்தி மட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியில தான் முடியும், உயிரை கூட பறிக்கும். உதாரணத்துக்கு சாக்குரா, உடனே நீ நருட்டோவை கொண்டு இல்லைன்னா சாஸ்கே செத்து